हेलो गाइस, वेलकम बैक टू आवर चैनल। सो डैमेज ஆன பஸ் அத தம்ப்நெயிலே பாத்துるீங்க. டேமேஜ் ஆன மாதிரி ஒரு பஸ்ஸும் டேமேஜ் ஆகாத மாதிரி ஒரு பஸ்ஸும் நான் போட்டுந்திருப்பேன் தம்ப்நெயில. சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகாத பஸ் தான், சாரி டேமேஜ் ஆன பஸ் தான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். இது வந்து யார் மேக் பண்ணது அப்படினு பாத்தீங்கன்னா டெக்கிங் ஸ்போர்ட் டெக் அப்படினு சொல்லி ஒரு சேனல் தான். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்திருக்கேன், சோ எல்லாரும் அதை பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜ் ஆன பஸ் வந்து அதாவது எப்படி நான் தம்ப்நெயிலில் போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு ஒரே ஃபைலில் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அனிமேஷன் கீ அந்த மாதிரி, அதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு அனிமேஷன் கீ அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே தனித்தனி மோடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேமேஜ் ஆன மோடு தான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அனிமேஷன் கீ கொடுத்துருக்காங்க கைஸ். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏர் போகிறதுக்கு வந்து ஒரு டோர் இருக்கு பார்த்தீங்களா, அது ஓப்பன் ஆகிற மாதிரி. கீழே வந்து கிரில் இருக்கும், கிரில் வந்து டேமேஜ் ஆனதுனால நமக்கு மூவ் ஆகிறது மட்டும் லைட்டாக தெரியும். ஸோ நல்லா பக்கத்தில் போய் நோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த கிரில் வந்து மூவ் ஆகிறது தெரியும், தான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகுறது, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூணு கேன் தண்ணி வாட்டர் கேன் இருக்கிற மாதிரி, அது பெரிய வாட்டர் எப்படி சொல்கிறது தண்ணி கேன் இருக்கு பார்த்தீங்களா, அது ஓப்பன் அது உள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசஞ்சர் டோர் அதாவது ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து கேபின் டோரும் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இறங்கி எல்லாமே டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் சைட்லேருந்தே வந்துடலாம், எல்லா வைப்பர்லேருந்து எல்லாமே நம்ம போட்டு ஒரே தான் லைட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு தான் இருக்கோம். ஸோ பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கலர் லைட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நான் வந்து லிவரி நான் எதுவுமே இன்னும் போடல, டெம்ப்ளேட் இருக்கா என்னென்னு நான் கரெக்டாக பார்க்கல கைஸ், நான் ஜஸ்ட்டு மோடு மட்டும் டவுன்லோட் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டை பொறுத்த அளவுக்கு கீழே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீலில் வந்து ரெட் கலரில் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க, இன்னும் இதுக்கு மேலே மூவ் ஆக முடியல. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து டேமேஜ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க, அதாவது டேமேஜ் ஆச்சுன்னா டோர் டிரைவர் டோர் வந்து நெளிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெட்லைட் வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி, கிரில் எல்லாமே என்ன சொன்னோம் பார்த்தீங்களா எல்லாமே தெரிகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிற மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டாப் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டுமே இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது டேமேஜ் ஆச்சுன்னா லைட்டு போயிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டில் கிளாஸ் உடஞ்ச மாதிரி, சைடு மிரர்லாம் உடஞ்ச மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த டேமேஜ் ஆனது. ஸோ அப்படியே நம்ம வந்து உள்ளே போய் உங்களுக்கு காமிச்சிடுறேன் உள்ளே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பஸ் மாதிரி மாடல் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸு ஸ்பீக்கரு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி எதுவுமே இல்லை, அந்த வைப்பர் வந்து நான் ஆன் பண்ணியிருக்கனால அந்த லேசர் மாதிரி உள்ளது வந்து மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போ வந்து நம்ம பேக் சைடு நோக்கி போகலாம், பட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பின்னாடி வேறு செவரு இருக்குது. ஸோ போக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் வந்து பஸ்ஸை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி காமிக்கிறேன், போக முடியுது இதுவே எல்லாம் போதும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அந்த சூப்பர்மேன் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் மூவ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இந்த பஸ்ஸை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான், நம்ம அப்படியே நம்ம டிரைவ் பண்ணிகிட்டே பேசலாம் இன்டீரியரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பொறுத்தளவுக்கு கிளாஸ் வந்து உடஞ்சாங்க கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்டியரிங்க்கு மேலே வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன் டிசைனாக நல்லா ஹேங்கிங் ஐட்டம்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மிரர் பொறுத்தளவுக்கு லெஃப்ட் சைடு மிரர் மட்டும் தான் தெரியும், ரைட் சைடு மிரர் வந்து நான் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா அதே மாதிரி தான். ஸோ அந்த மிரர் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸ்பீடை பொறுத்தளவுக்கு கண்ட்ரோல் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்க்ரீன் எதுவுமே கிடையாது, சும்மா டேஷ்போர்டு வந்து சும்மா தான் இருக்கும். ஸ்பீடோமீட்டர் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, ஸ்பீடோமீட்டர்லேயே எதுவுமே எல்லாம் சும்மா தான் கொடுத்துருக்காங்க. பட் டேமேஜ் மோடு உண்மையிலே அதாவது அந்த டேமேஜ் ஆனது வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து நம்ம இந்த டேமேஜ் ஆகாமல் ஒரு பஸ் மோட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலேயும் அதுலேயும் ஒட்டுக்கா தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேமேஜ் ஆகாமல் ஒரு பஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேம் அதே தான், அனிமேஷன் கீழே இருந்து எல்லாமே அதே தான் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சேம் அதே தான் கைஸ், என்ன அது வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இது வந்து டேமேஜ் ஆகலை. அப்புறம் வந்து இது என்ன மாடலுமே நான் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலி இது வந்து பிவி மேக்ஸிமம் டைப் உள்ள பஸ் தான், ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன். ஸோ சொல்லியிருந்தாலும் இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், இது வந்து பிவி மேக்ஸிமம் மோடு தான்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாப் லைட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டாப் லைட்ஸ் எல்லாமே ரெட்டு க்ரீன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மிரர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்டை சுற்றி வந்து க்ரீன் கலரில் நியான் இருக்கிற மாதிரியும், அந்த ஹெட் லேம்ப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது செட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து ரெட் கலரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபாக் லேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உள்ள மாதிரி லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே லைட்ஸ் வந்து ஷேடோ கம்மியான இருக்கிற இடத்துல காமிச்சு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் டைப், அதாவது ஏசி அதாவது ஏசி ப்ளஸ் பேக் சைடு வந்து என்னென்னா ஏணிலாம் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி டைப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மோட் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து கிரில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. செகண்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு உள்ள ரெண்டு சைடுமே இது ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைஸ். சேம் கைஸ், அதாவது சைடில் அதாவது பேக் சைடில் வந்து சேம் அந்த கலர் கலராக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களா அதே மாதிரி தான். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் டேமேஜ் ஆன பஸ் வந்து நமக்கு எதுவுமே இல்லை, இதை வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. மேலே டாப் லைட்ஸ்லாம் நீங்கள் வைப்பர் ஆன் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபின், அதாவது டிரைவருக்கு பின்னாடி வந்து கேபின் மாதிரி, அதாவது ப்ளை அதாவது எப்படி சொல்கிறது ஆடியோ சிஸ்டம்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா டூரிஸ்ட் பஸ்லாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைப்பர் ஆன் பண்ணிங்கன்னா கலர் கலராக லைட் எரிய மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே இன்டீரியர்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் அதே தான் கொடுத்துருக்காங்களா இல்லையானே எனக்கு பார்க்கும்போது ஒரு சேம் அதே தான் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. யா கைஸ், அதே தான், அதாவது டிவி எதுவுமே இல்லை, லேசர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்மேன் மாதிரி சேம் அதே தான் பண்ணியிருக்காங்க. இங்கே லேசர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சைடில் வந்து ஸ்பீக்கர் ரெண்டு சைடுமே ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே நல்லதாக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து சும்மா ரெட் கலரில் மட்டும் இருக்குது, அதில் வந்து லைட் எதுவும் எரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், லைட் எதுவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேபினில் தான் இருக்கேன். அந்த பஸ்ஸில் நான் என்ன சொன்னோம்னா சேம் அதே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கம்பி மாதிரி, அதாவது தொங்குது பார்த்தீங்களா, ஒரு நிறைய டிசைன்லாம் போட்டு தொங்குது பார்த்தீங்களா செடி மாதிரி, அதுக்குல வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் ஆன் பண்ணியிருக்கனால மூவ் ஆகிட்டுருக்கு ரெட்டு க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து வைப்பர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது மட்டும் அதாவது அசல் காய்கறிகிற மாதிரி மட்டும் இருக்கும் கைஸ். அப்புறம் வந்து ஸ்பீடை பொறுத்தளவுக்கு உண்மையிலே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. 200 மேலே போதும். அதே நான் எவ்வளோ ஸ்பீடில் போகிறேனோ அது அந்த ஸ்பீடில் வந்து கொஞ்சம் கூட பஸ் வந்து எதுவுமே ஆகலை. ஸ்பீடாக போய் திருப்பினா கூட சேம் அதிலே தான் போகுது. ஸ்டியரிங் ஸ்டெபிலிட்டி அதாவது சென்சிட்டிவிட்டி எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிரேக் எல்லாமே அதாவது நம்ம அப்ளை பண்ணுற அதே இடத்துல நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மோடோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் லிவரி டெம்ப்ளேட் எதுவுமே நான் பார்க்கல. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த மோடு இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். சி யூ, டாடா.